நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று டிஎன்பிசி குரூப் 2A 4th குரூப் டெட் மற்றும் யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஎன்இபி 2022க்கான 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியலில் இருந்து 100 வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரே நேரத்தில் பல்வேறு தேர்வுகள் அரசு அறிவித்த வண்ணம் உள்ளது. டெட் 1, டெட் 2 மற்றும் சேம் குரூப் குரூப் 2A மற்றும் விரைவில் 4th குரூப் வர இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு தேர்வுக்கு தயாராகிறவங்க அடுத்தடுத்த தேர்வை எளிமையாக வெற்றி பெறலாம். எனவே இத்தேர்வினை பலனுள்ளதாக மாற்றிக்கொண்டு ஒரே தேர்வில் பல வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்துங்க. வாங்க வினாக்களை பார்ப்போம். ஒன்றாவது வினா, பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 6ஆவது இடம். 2ஆவது வினா, மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார்? முகப் உல்ஹிக் 1990. 3ஆவது வினா, பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? டாக்டர் வில்லியம் காய்ட். 4ஆவது வினா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? கோயம்புத்தூர். 5ஆவது, உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? தியோடோர் லெவிட். 6ஆவது வினா, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிக வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது? பணிகள் துறை. 7ஆவது, பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பேராசிரியர் வாக்கர். எட்டாவதுனா, கடைசி பல்லவ மன்னர் யார்? அபராஜித்தன். 9ஆவதுனா, மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். 10ஆவதுனா, வாதாபி கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? முதலாம் நரசிம்மவர்மன். 11ஆவது வினா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? காளிதாசன். காஞ்சி காளிதாசன். 12ஆவது வினா, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? கலைஞர் கருணாநிதி. 13ஆவது வினா, தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார்? டாக்டர் ஜே ஜெயலலிதா. 14ஆவது வினா, சுதேசி மித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1891. 15ஆவது வினா, சென்னை மாகாண சபை எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது? 1884 மே 16 தோற்றுவிக்கப்பட்டது. 16ஆவது வினா, மிக முக்கியமானது, இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகள் பிரேவ் 72 சொல்லுவாங்க, அதில் எத்தனை பேர் சென்னையை சார்ந்தவர்கள்னா 22 பேர். பிரேவ் 72ல சென்னையை சார்ந்தவர் 22. அடுத்து 17ஆவது வினா, பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார்? நீலகண்ட பிரம்மச்சாரி. பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஹாஜி சரியத்துல்லா. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஹாஜி சரியத்துல்லா. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? கானிங் பிரபு. 20ஆவது வினா, முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார்? நவாப் சலிமுல்லா கான். 21ஆவது வினா, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்திய நமது வீடு என்று கூறியவர் யார்? கவிஞர் இக்பால். 22ஆவது வினா, பிரிவு 26 எதை குறிப்பிடுகிறது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். 23ஆவது வினா, என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாட்டு வாழ் இந்தியர் என்ற பெயர். 24ஆவது வினா, ஹதிகும்பா கல்வெட்டு யாருடைய கலிங்க நாட்டு அரசனா இருந்தப்ப? காரவர். கதிகும்பா கல்வெட்டு யார் வந்து கலிங்க நாட்டு அரசனா இருந்தான்னா
காரணம். 25வதுனா புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா கரூர்ல உள்ளது. இருபத்தி ஆறாவதுனா இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பிலினி. 27வது புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் தாலமி. இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். 29வதுனா மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார்? மொராஜி தேசாய். 30வதுனா வங்கிகளை தேசியமாக்கியவர் யார்? இந்திரா காந்தி. 31வதுனா அமைதி மனிதர் எனப்படுவார் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. 32வதுனா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. 33வதுனா ஐநா சபையின் முதன் முதல் இந்தியில் உரையாற்றியவர் யார்? பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய். 34வதுனா செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். அடுத்து 35வதுனா எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் முகவரியில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டது. 36வதுனா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு எது? 1976. 37வதுனா ஐநா சபை 1979 ஆண்டு என்ன ஆண்டாக அறிவித்ததுனா குழந்தைகள் ஆண்டாக, சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக 1979 ஐநா சபை அறிவித்தது. 38வதுனா தச்சசால இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிகா. 39வதுனா டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் வெல்டுமிஸ். 40வதுனா உலகின் மிகப்பெரிய தட்டு எது? வட அமெரிக்க தட்டு. 41வதுனா சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்தது எந்த ஆண்டு? 1959. 42வதுனா பூமியில் இரவு 12 மணி நேரமும் பகல் 12 மணி நேரமும் சமமாக அமையும் நாள் எது? மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. 43வதுனா பனிபந்து என்ற அழைக்கப்படுவது எது? புல்டோகோல். பனிபந்துனா புல்டோகோல். அடுத்து 44வதுனா வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? ஆறுகள். 45வதுனா உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல்ஸ் நீர்வீழ்ச்சி. 46வதுனா கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது? பாந்தோங். 47வதுனா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? டோனோபோலா கோவாவில் உள்ளது. 48வதுனா உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? தி கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்லுவாங்க, இது ஆஸ்திரேலியாவில் இருக்கு. 49வதுனா இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம், இது ஒரு குளிர் நீரோட்டம். 50வதுனா சாலை விபத்துகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? தமிழ்நாடு. 51வதுனா இல்மினேட்டத்தால் கிடைக்கும் மாவட்டம் இது? கன்னியாகுமரி. 52வதுனா பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எது? சிவகங்கை. 53வது மாவட்டம் வினா மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் இங்குள்ளது? கோயம்புத்தூர். 53வதுனா மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எங்குள்ளது? கோயம்புத்தூர். 54வதுனா தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது? சென்னை. 55வதுனா ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. 56வதுனா கம்பு பயிரின் பூர்வீக இடம் எது? ஆசியா. 57வதுனா இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது? உத்தரப்பிரதேசம். 58வதுனா இந்தியாவின் உயரமான அணைக்கட்டு எது? ஹிராகுட். 59வதுனா தங்க புரட்சி என்பது எது? தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தியை தான் தங்க புரட்சின்னு சொல்லுவாங்க. 60வதுனா
இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிர்வாசன் சதன். 61வது இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சன்சத். இந்திய பாராளுமன்றம் சன்சத் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 62வது கேள்வி நேரம் என்பது என்ன? ஒவ்வொரு சபையின் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் ஆகும். 63வது பொதுவாக கேள்வி நேரம் எது? காலை 11 மணி முதல் 12 மணி வரை. 64வது கேள்வி நேரங்களில் எந்த கேள்வியின் மீது விவாதம் செய்ய இயலாது? 2 துணை கேள்விகள் கேட்பதற்கு அனுமதி வழங்கப்படலாம். 65வது இந்திய அரசின் தந்தை யார்? டாக்டர் அம்பேத்கர். 66வது இந்திய அரசின் பிச்சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஜனவரி 26, 1950. 67வது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 68வது உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? அமெரிக்க அரசியலமைப்பு. 69வது சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை பாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. 70வது விஜயநகர பேரரசை நிறுவியவர் யார்? கரிகர புக்கர். 71வது பாமணி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹசன் அல்லது ஹசன் கங்கு என்கின்ற பாமன் சார். 72வது மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். 73வது ஜிவாஜியின் வாழ்வில் மீது கணிசமான செல்வாக்கு செலுத்தியவர் யார் யாருன்னா? துக்காராம்ங்கிறவங்களும் ராமதாஸ்ங்கிறவங்களும். 74வது ஜிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிச்சுட்டு கொண்டது எங்கு? எப்பொழுது? ரெய்கார் கோட்டையில் கிபி 1674. 75வது ஜிவாஜியின் அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவையில் சுமந்த் அல்லது துபீர் என்பது எந்த துறையை குறிக்கும்? வெளியுறவுத்துறை அமைச்சரை குறிக்கும். 76வது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியது? சுப்பீரியர் ஏரி. 77வது பெரிய சேற்று ஆறு எது? மிசிசிப்பி ஆறு. 78வது உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு எது? அமேசான் காடு. 79வது உலகிலேயே மிகப்பெரிய காடு எது? அமேசான் காடு. 80வது உலகின் மிகப்பெரிய பாம்பு எது? அனகொண்டா. 81வது இந்தியாவின் முதல் பெண் மத்திய அமைச்சர் யார்? ராஜகுமாரி அம்ரித் கவுர். 82வது இந்தியாவில் முதல் சோதனை குழாய் குழந்தையின் பெயர் என்ன? இந்திரா. 83வது அடையாற்றில் அவ்வை இல்லத்தை நிறுவியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி. 84வது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார்? ஆண்டா. 85வது 1848 பெண்களுக்கென இந்தியாவிலேயே முதன் முதலாக பள்ளியை தொடங்கியவர் யார்? சாவித்திரி பாய் புலி. அடுத்து 86வது தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார்? செல்வி பாத்திமா பி. 87வது தமிழ்நாட்டின் முதல் பெண் மேயர் யார்? தாரா செரியா. 88வது தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? பத்மினி ஜேசுதுரை. 89வது தமிழ்நாட்டின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார்? திலகவதி ஐபிஎஸ். 90வது இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சமுத்திரகுப்தர். 91வது நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? குமாரகுப்தா. 92வது இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார்? பாகியா. 93வது அடிப்படை கல்வியின் வாரதா திட்டம் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா? மகாத்மா காந்தியால. 94வது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது?
1922 கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். 96வது இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அமீர் குசுரு. 97வது உயிர் வாழும் புனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவுரங்கசீப். 98வது இந்திய சிவில் சர்வீஸின் தந்தை யார்? கார்ன்வாலிஸ். 99வது இந்தியாவில் பொதுப்பணித்துறை யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? டல்ஹௌசி. 100வது பங்க பிரிவினை ரத்து செய்தவர் யார்? ஆர்டிஞ்சி பிரபு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு கீழே இதோட PDF கொடுத்துருக்கோம், தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி